ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஸோன். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ட்ரக் சிமுலேட்டர். இந்த கேமில் நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக்கு நம்மக்கிட்ட இருக்கும். அந்த ட்ரக்கில் வந்து சாப்பாடு செய்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா, விற்க போகிறோம். ஓகேவா? அதுதான் இந்த கேமு. ஓகே, வெல்கம் டு வெஸ்ட் சைட் போர்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஊரோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் நம்மளோட கராஜ். இந்த கராஜுக்குள்ளே தான் நாமளும் நம்மளோட ட்ரக்கும் இருக்கும். நம்மளோட பாலடைஞ்சு போன ட்ரக்கு முன்னாடி தான் இருக்குது. இந்த ட்ரக்கு வந்து யாரும் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா. என்னோட அப்பானா என்னோட அப்பா கிடையாது. இந்த கேமில் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த புக்கெல்லாம் பார்த்துட்ருக்கானே இப்போ, அவனோட அப்பா. அவனோட அப்பா வந்து இந்த ட்ரக்கு மேலே யாரையும் கை வைக்க விட மாட்டாங்களாம். ஏன், மெக்கானிக்கை கூட கை வைக்க விட மாட்டாங்களாம். ஏதோ பிரச்சனைனா அவரே சரி பண்ணி போகிறான். டீசல் போடுறது பெட்ரோல் போடுறதுன்னா கூட இவரே தான் பம்ப் எடுத்து போட்டு போகிறான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஓகே, இப்போ நம்ம அந்த வண்டியை வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா மாற்றுவோம். இப்படி இருக்கிற வண்டியை நம்ம கொஞ்சம் சூப்பராக மாற்றுவோமா? ஓகே, எல்லாத்தையும் நான் மாற்றிட்டேன். உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் அப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு செய்யறதுக்கு ஒரு சில பொருளெல்லாம் தேவை இல்லையா, அதெல்லாம் வாங்கணும். இப்போ நம்ம ஊரில் மிளகா, தக்காளி, இஞ்சி, பூண்டு அந்த மாதிரிலாம் வாங்கணும்ல. அதே மாதிரி தான் இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை, அதனால் பர்கர், பீட்ஸா, அதுக்கப்புறம் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்காலும் தெரியல. இது வரைக்கும் நான் மூணு தான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போகணும் இல்லையா, அதனால நிறைய பார்ட்டு நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட வேண்டியதாக வரும். ஏன்னா இது வந்து ஒரு சிமுலேட்டர் கேமு. நான் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் பார்க்குறது உங்களுக்கு நல்லாயிருக்கும், ரெண்டாவது டைம் பார்க்குறது உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் பல இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பாடு செய்யுதுன்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் கற்றுக்கல. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு பொருளெல்லாம் எடுத்துக்கணும். நம்ம முன்னாடி வந்து ஆர்டர் போட்டேன், அதாவது பிசிலேருந்து ஆன்லைன் ஆர்டர் போட்டேன். மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டுருக்கோம், இன்னும் 4.5 நிமிஷம் இருக்குது. அந்த டைம் ஓடி முழுசாக காலியாகிறதுக்குள்ளே, அதாவது 0 மினிட்ஸ் 0 செகண்ட் ஆகிறதுக்குள்ளே நான் அந்த கடைக்கு போயிட்டு பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒருவேளை அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் போனோன்னா பொருளோட ஒரிஜினல் விலை தான் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் முடியத்துக்குள்ளே நாங்கள் டக்குன்னு போயிட்டு பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணோம். அதுதான் அந்த கேமில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி. இப்போ நான் வந்து கடைக்கு வந்துட்டேன். பிக்கப் பாயிண்ட்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த பிக்கப் பாயிண்ட் வந்து நான் என்ன பண்ணணும்னா, நான் இதுக்கு முன்னாடி என் பிசியில் வந்து ஆர்டர் போட்டேன் இல்லையா, அந்த பொருளை லெஃப்ட் சைடு இருப்பாருங்க. இப்போ வந்து கலெக்ட் ஆர்டர், ஆர்டர்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்கின பொருளை எங்கே வைக்கணும்னு நான் யோசிக்கணும். ஷெல்ஃபு, ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசர், இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும், ஃப்ரீஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடும். ஸோ அதனால் எங்கிட்ட வந்து ஃப்ரீசர் இல்லை இப்போதைக்கு, ஃப்யூச்சரில் தான் வாங்கணும் போல். ஷெல்ஃப் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, நான் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டேன்னு நினைக்கிறேன். எங்கே மீதி பொருளெல்லாம் வரல, என்ன இது? சரி விடுங்க, ஏதோ ஒன்று வந்துருச்சு எல்லாமே. ஓகே ஓகே, எல்லாமே தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் போட்டேன் இப்போதைக்கு. அந்த கேஸ் கேன் மட்டும் ஷெல்ஃபில் இருக்குது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சாப்பாடு செய்ய போகிற இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல தான் செஞ்சு நாம் எல்லாருக்கும் வந்து சேல் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு பார்க்கு. இப்போதைக்கு நம்ம வந்து எங்கே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பார்க்குக்கு. சூப்பரான இடம் இந்த பார்க்குக்கு வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது, ஜாகிங், ரன்னிங் இந்த மாதிரிலாம் போவானுங்க, அவங்களோட கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்கிறதுக்கு. ஆனால் அவங்களும் வந்து கொஞ்சம் டெம்ப்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடம்பெல்லாம் குறைக்க வேணாம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுங்க, செத்து போங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நாம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி, டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ பக்காவாக மாசா ஓப்பன் த டோர். ஓகே, இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணியாச்சு, கடையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு கஸ்டமர் யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. இங்கே ஒரு பீடி வாங்க, அதாவது அந்த நாய் பொம்மை ஆடிக்கிட்டே இருக்குது, அதை எப்படியாவது போட்டு தரலான்னு பார்க்குறேன், அதை நிறுத்த முடியல. ஓகே, ஆர்டர் பண்ணால் அந்த இதெல்லாம் இங்கே தான் வருமா? ஓகே, அவன் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சீஸ் பேக்கன் பர்கர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கான். அதை வந்து இப்போ நான் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு பர்கர் ரெடி பண்ண போகிறேன். என்ன பண்ணுறது, எப்படி செய்யணும் எனக்கு தெரியாது, பொறுமையாக தான் செய்ய போகிறேன். இது 10 நிமிஷம் ஆனாலும் சரி, 15 நிமிஷம் ஆனாலும் சரி, நான் பொறுமையாக தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து என்னோடய டாஸ்க் என்னன்னா, இட் த ரெட் பட்டன் டு டர்ன் ஆன் த கிரில்னு இருக்குது. ஏதோ ஒரு ரெட் பட்டனை ஆன் பண்ண சொல்கிறானுங்க, ஆனால் எந்த ரெட் பட்டன்னு தெரியல, எங்கே பார்த்தாலும் ரெட் ரெட்டாக இருக்குது. ஓ, இதுதான் நினைக்கிறேன் கிரில் மிஷினு, ஆனால் இதை ஆன் பண்ண ஆன் ஆகலையே, எப்படி ஆன் பண்ணுறது? ஓகே, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிலிண்டர் இல்லை, அதாவது கேஸ் கேன் வந்து காலி ஆகிட்டு இருக்கு, அதாவது அங்கே இல்லவே இல்லை. இப்போ தான் நான் சிலிண்டர் எடுத்து அந்த இடத்துல வச்சாச்சு, அது வந்து 100% ஃபுல்லாக இருக்குது. சூப்பரே, இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணியாச்சா? ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ண ஆன் ஆகுமா என்ன, ஆன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க, ஆன் ஆயிடுச்சுங்க. சூப்பரா, இப்போ நம்மளோட கிரில் மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம கிரில்லெல்லாம் பண்ண போகிறோம். கிரில் சிக்கன் பண்ண போகிறோமா என்ன? ஓகே, குக் த மீட் டு டிசைட் ஸ்டேட்டு வெல் டன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து குக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மீட் எடுத்து இந்த இடத்துல வச்சுருவோம். அன்குக்கடு மீட் வந்து இப்போ குக்குடு மீட்டை மாறும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆக போகுது. கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும் போலையே. ஜோச்சோ, சரி டக்குன்னு வந்துச்சா, நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரமா இது திருப்பியெல்லாம் போட தேவையில்லையா, ஒரு பக்கம் மட்டும் வந்துட்டுருக்கு.
என்னடா அது இவ்வளோ பண்ணைய பங்கு இந்த கேமில் கடைசியில் அந்த திருப்பி போகிறத மறந்துட்ட பத்தியா? சரி விடுங்க, இப்போதைக்கு இதை எங்கே வைக்கிறது? இதுமேலே வச்சா தீஞ்சிருமே, இதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியலைங்க. ஓகே, இதுமேலே வச்சு பார்ப்போம். மீட்டு ரேரு. ஓ, நமக்கு வந்து வெல்டன் ஸ்டேட்டுக்கு கேட்டிருக்கானுங்க, ஆனால் நம்ம வந்து ரேர் ஸ்டேட்டுக்கு தான் வச்சுருக்கோம். இது எப்படி நம்ம ஒன்றும் அதிகமாக்கிறதுன்னு தெரியலையே, மற்ற ஸ்டேட்டுக்கு எப்படி மாறுறதுன்னு தெரியல. இங்கே வச்சா எவனால் திருடிட்டு போயிடுவான். நம்ம இந்த ஓரமாக வைப்போம், இந்த டேபிள் மேலே இருக்கட்டும் அது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பேக்கனை வந்து கொஞ்சம் வேக வைப்போம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட என்ன ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பேக்கன் மீட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெல்டன் ஸ்டேட்டில் குக் பண்ண சொல்லியிருக்கானுங்க. அதே மாதிரி பர்கர் பாக்ஸை வெளியெடுக்க சொல்கிறான். எங்கே இருக்குது? இங்கே மினுக்கு மினுக்குனது. ஓகே, பர்கர் பாக்ஸ் எடுத்து வெளியே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பன்னு இருக்குது. இது வந்து பர்கர் பன். இதை வந்து நம்ம கட் பண்ணணுமா? அதாவது ரெண்டாக கட் பண்ணணும். ஏன்னா பர்கர் பன்னை கட் பண்ணி உள்ளே தான் நம்ம அதோட ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். ஓகே, டேப் அழுத்துனா அந்த மாதிரி வருமாங்க. ஓகே, அந்த டேப் அழுத்துனா எனக்கு கீழே வந்து கத்தி இருக்குது. கத்தி எடுத்து தான் நான் கட் பண்ணும் போல். எவ்வளோ அழகாக கட் பண்ண போகிறோன்னு மட்டும் பாருங்கள். நாங்கள்லாம் அப்போவே அப்படி எங்களுக்கெல்லாம் விரலை வீச்சிருவ மாதிரி அப்படி கட் பண்ணுவேன். என்கிட்ட கத்தியெல்லாம் கொடுத்துருக்கேன், சும்மா விடுவேண்ணா. இப்போ பாருங்கள் இவ்வளோ அசால்ட்டாக அழகாக கட் பண்ணுறேன்னு. ஓகே, எப்படி கட் பண்ணுறது? சரி, இது டொமேட்டோ கட் பண்ணுறதுனா சொல்லியிருக்கீங்க. பன்னு எப்படி கட் பண்ணுறது? அடப்பாங்களா? சரி விடுங்க. ADEQ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா? ஓகே, அந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் காட்டுது, அதை வச்சு கரெக்டாக கட் பண்ணிடலாம் போலயே. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பன்னு வந்து ரெண்டு துண்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ஈட் பண்ணலாம். இதை எப்படி ஈட் பண்ணுறதுன்னு நான் கொஞ்சம் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த பன்னவை எடுத்துகிட்டு போயிட்டு அதே க்ரில் மிஷினில் வைக்கணுமா? இவ்வளோ சிம்பிளாக இருக்குது பன்னு சி பர்கர் செய்கிறது. ரைட்டு, சரி ஒரு நாள் நம்ம ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல வந்து இது ரன் ஆகிட்டுருக்கு. பேக் அண்ட் ரேர், இது வந்து நம்ம வெல்டன் ஸ்டேட் குக் பண்ணுற இன்னும் கொஞ்சம் வேக வச்சு பார்ப்போம். ஏன்னா நான் என்ன பயந்தேன்னா கொஞ்சம் நேரம் அதை வேக விட்டால் தீஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் நமக்கு தேவை வந்து வெல்டன் ஸ்டேட்டுன்னு ஒன்று தேவைப்படுதான். மீட்டு மீடியம். ஓ, இப்போ தான் மீடியமே வருதா? அப்போ வெல்டன்னுன்னா மீடியமுக்கு அப்புறம் தான் வரும் போல். ஓகே, அப்படின்னா என்னோடய கெஸிங் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். தீயாமல் இருந்தால் சரி, தீஞ்சச்சானா எவனும் சாப்பிட மாட்டான், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏய், வெல்டன் சூப்பர். மீட் வந்து வெல்டன் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. அதை வந்து ஒரு வாரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போதைக்கு இந்த பேக்கனை வெல்டன் ஸ்டேட்டுக்கு வரட்டும். ஓகே சூப்பர், ரெண்டு டாஸ்க்கையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டொமேட்டோவை 5 பீஸாக கட் பண்ணணுமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னை வந்து டோஸ்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணுமா? ஓகே சரி, அதுக்கு முன்னாடி தக்காளியை கட் பண்ண சொன்னானுங்க. அந்த தக்காளி நான் எங்கே போய் எடுக்கிறது? ஒருவேளை ஃப்ரிட்ஜில் இருக்குமோ, ஓவர் பண்ணி பார்ப்போம். தான் இந்த இருக்கு இல்லை. ஓகே, தக்காளி எடுத்தாச்சு. இதை இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு இதை வந்து 5 பீஸாக கட் பண்ணணுமா? ஓபா சரி, 5 பீஸாக கட் பண்ணி பார்ப்போம். நைஃப் எடுத்துக்கிட்டு வெட்டா நசீர், வெட்டா வெட்டா. அவ்வளோதான், 1, 2, 3. இன்னும் 3 வரல, 4. ஐயோ, 1 பீஸ் காணாமல் போயிடுச்சிங்க. சரி விடுங்க. சரி, கிரில் த பன்ஸ் டு டோஸ்டட் செட், அது ஒன்று தான் இப்போதைக்கு இருக்குது. இது ஃபஸ்ட்டு இது மேலே வைக்க முடியுமா? இது அப்புறம் தான் வைக்கணும் போல். சரி, இது இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா அந்த தக்காளியை இப்போ எப்படி நான் கீழே போடுறது? ஐயோ, தக்காளியை கீழே போட முடியல. சரி, இதுமேலே வச்சுருவோம். நெக்ஸ்ட் இந்த பன்னை போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணுவோம். எனக்கு என்ன இதில் தான் வைக்கணும்னு தோணுது, கிரில் மிஷினில் தான். அதிலே போட்டிருக்கு கிரில் த பன்ஸ் டு டோஸ்டட் ஸ்டேட்டுன்னு. சரி, கிரில் மிஷினில் வச்சு பார்ப்போம். நான் என்ன நினச்சேன்னா டோஸ்டர் ஏதாவது இருக்கும், அதுக்குள்ளே போட்டு டோஸ்ட் பண்ணணும்னு அப்படின்னு நினச்சேன். ஆனால் கிரில் மேலே வச்சு டோஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, ஒரு பன்னு வந்து இப்போ டோஸ்டட் ஸ்டேட்டுக்கு ஆயிடுச்சு, அது இந்த இடத்துல வைப்போம். நெக்ஸ்ட் வந்து நோனையும் எடுத்து தனியாக வச்சுருவோம், இல்லைன்னு தீஞ்சிட்டு போகுது. ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறோம், அதனால தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீட்டை வைக்கணுமா? எப்படா வைக்கிறது? ஓகே, இதில் வைக்க முடியல, எப்படி வைக்கிறது இதை? அடா பாவிங்களா, மோசம் பண்ணுறீங்களாடா. இப்போ நான் எப்படி இதை இந்த பர்கரை செய்கிறதுன்னு தெரில. ஓகே, புட் த பாட்டம் பன் இன் த பர்கர் பாக்ஸ். ஓஹோ, அப்படி, இது தெரியாமல் இவ்வளோ அசிங்க மாட்டேன் நான். அதாவது நம்ம பர்கரை வந்து டேபிள் மேலே வச்சு செஞ்சுட்டு அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கக்கூடாதான், அந்த பாக்ஸ்லேயே தான் நம்ம வந்து பர்கரை செய்யணுமா? ஓகேங்களா? அதனால் இப்போ பர்கரோட பாட்டமில் இருக்கிற அந்த பன்னை வந்து அந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மீட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். அதில் அப்படி தான் போட்டிருக்கு, மீட்டு, டொமேட்டோ ஸ்லைஸு, சீஸு, பேக்கன், இதெல்லாம் வைக்க சொல்கிறானுங்க. இதை எந்த ஆர்டரில் வைக்கணும்னு தெரில, ஏதோ ஒரு ஆர்டரில் வச்சிட வேண்டியது தான். சரி, இப்போ இந்த சீஸுக்கு நான் எங்கே போகிறது? அவ்வளோதான், இதை ஃபஸ்ட் ஆஃப் பண்ணி வைப்போம். ஏன்னா கேஸ் வந்து அது பாட்டுக்கு சும்மா வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, அதுவும் காசு கொடுத்தான்னு வாங்குகிறோம். சீஸு 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 தான் இருக்குது. சூப்பரு. ஐயோ, இதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஆ, ஐயா, ஐயா, வெளியே வந்துரு. ஆ, வெளியே வந்துருச்சு. சூப்பரு. இதை வந்து ஒரு வாரமாக வைப்போம், இல்லை ஃபஸ்ட்டே வைப்போமாங்க. எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குங்க. சரி, சீஸ் அங்கே இருக்கட்டும், அதுக்கு மேலே மீட் வைப்போம், அதுக்கு மேலே பேக்கன் வைப்போம். எங்கடாது, தக்காளியை வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கன் வைப்போமா, இல்லை பேக்கனை வச்சுட்டு தக்காளி வைப்போமா? சரி,
ஏதோ ஒன்று தப்பாக இருந்தாலே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ வைப்போம், அதுக்கு மேலே இன்னொரு ஒரு டொமேட்டோ வைப்போம், கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும். டொமேட்டோ கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுப்போம். டொமேட்டோ ரொம்ப அதிகமாக போட்ட ஒரு நாள் நல்லா இல்லாமல் போச்சு, என்ன பண்ணுறது? ஓகே, பேக்கன் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த பர்கரோட மேல் பகுதியும் வச்சாச்சு. இப்போ பர்கர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பர்கரை வந்து சாப்பிட்டேன் உயிரோட இருந்தாலும் சரி, நான் கடையை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கஸ்டமர் பெஸ்ட் கஸ்டமர், பார்த்துக்கங்க சார், அடிக்கடி வந்துட்டு போங்க. எனக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஏங்க, குட்டு சூப்பராக இருக்காங்க பர்கர், அவனுக்கு வேற லெவலு, போடு மாசு. இப்போ நமக்கு வந்து $15 ஆகும் ஒரு பர்கரு, அதுவும் இல்லாமல் $2 டிப்ஸ் வேறு கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. எவ்வளோ பணக்காரங்க பார்த்தீங்களா அவனுங்க. ஒரு பர்கர் வந்து 1200 ரூபாமா, அது மட்டும் இல்லாமல் டிப்ஸே 160 ரூபா கொடுத்துட்டு போயிருக்கான். ஆஹா, நம்ம ஊர்லலாம் பர்கர் 60 ரூபாவா என்னமோன்னு தான் நினைக்கிறேன். சரி, இருந்துட்டு போதே. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. சார் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? சீஸ் பர்கர். 215 செகண்டுக்குள்ளே அதை நான் ரெடி பண்ணணுமா? என்ன டைமிங்லாம் போட்டிங்க? ஐயோ, சீஸ் பர்கருக்கு என்ன தேவை? ஃபஸ்ட் நம்ம வந்து இதில் மீட்டு ஈட் பண்ணிக்கலாம். ஓகே, மீட் ஈட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீஸும் ஈட் பண்ணுமா என்ன, அது தெரியலையே. வேறு என்ன தேவைப்படுது நமக்கு? டொமேட்டோ போட்டோம். ஐயோ, வேறு எவனா புதுசாக ஒரு ஆர்டர் மறுபடியும் போட்டானா? யாரா அவன்? ஆர்டர் 3 டொமேட்டோ பர்கரா? ஆனால் பர்கர் முக்கா இருங்கடா, கேப் போடுங்கடா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வேற என்ன சொல்லணும்? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பெல் ஐக்கன் நல்லா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இருந்து விடைபெறுவது நிக்கேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா. பை பாய்.